Thank you.
அரிதாக தமரம் செய்து மரத்தை பெற்று என் தாயாக திதியை கலந்து தேவ வருஷத்தில் யாரும் என் தம்பியும் என் தாய் வயத்தில் 1000 வருஷம் வளர்த்தோம். ஓ பையா, என்னது தாய் வயிற்றுல 1000 வருடம்? 1000 வருஷம். ஆமா, பத்து மாசம் அங்க இருந்தேன். ஆமா, எங்க அம்மா வகுத்துல ஒரு பெட்டு இல்ல, ஒரு தலைவா ஒரு குண்டு பருப்பு இல்ல. ஏன்டா வகுத்துல பெட்டு போடுவாங்க? என்ன ஒண்ணும் இல்லாத இருட்டுல. ஆமா, அப்படியே புரி வைக்க அந்த பத்து மாசம் படாதம் பாடு பாடுபட்டோம். நான் உள்ள பாடுபடுறேன், எங்க அம்மா பெரிய பாடுபடுறாங்க. இவரு 1000 வருஷம் அமைச்சர்களே, அப்படி தேவ வருஷத்தில் யாரு என் தம்பியும் 1000 வருஷம் வளர்த்தோம். ரெண்டு பேர், ஆமா ரெண்டு பேர் 1000 வருஷம் வளர்ந்து கொண்டிருந்தோம். அந்த பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. என் தாய் வயசுக்குள்ளே நானும் என் தம்பியும் சில வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டோம். அங்கே அதாவது யானையாட்டம், குதிரையாட்டம், மாலை வித்தை, சொல்லக்கூடிய நோக்கமான வித்தை எல்லாம் என் தாய் வயிற்றுக்குள்ளேயே கற்றுக்கொண்டோம். எல்லா வித்தையும் கற்றுக்கொண்டோம். என் தாய் வகுத்துல சிம்பிசாலையா அமைச்சு வச்சிருக்கிறாங்க குதிரை. டக் 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 அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய திறமையால் உள்ள இருந்தபடியே கற்பனை கற்றுக்கொண்டு வந்தாங்க. அப்படி கற்றுக்கொண்டு நீங்களாம் யோனின் வழியாக பிறப்பீர்கள். நாங்களாம் அப்படி பிறப்பது கிடையாது. யோனின் வழியாக பிறக்கவில்லை. என் தாய் அல்லையை வலது பக்கம் கிழித்து விட்டு நான் திடீரென்று குதித்தேன். என் தம்பி ஆகிய இரணி ஆட்சி என்ன செய்தான் தெரியுமா? அண்ணன் போன பாதை நாம் போகப்படாது என்று எண்ணி இடது பக்கத்தாலே கிழித்து விட்டு அவன் திடீரென்று குதித்தார். நான் வலது பக்கமும் என் தம்பி இடது பக்கமும் திடீர் திடீரென்று குதித்தோம். வலது பக்கம், வலது பக்கம் இவங்க தம்பி, இடது பக்கம், இடது பக்கம் இந்த நண்டு இருக்கு பாரு. அது நண்டு என்ன பண்ண அந்த மேல் ஓடுது பாரு. அதனாலதான் ஒரு 10 குஞ்சுங்க வச்சுன்னு இருக்கும். அவன் வச்சிருக்கோம் அது பட்டாரு வெடிச்சது நண்டு குஞ்சுங்க வந்துருதா? ஆமா, ஆய் ரெண்டு சொய். நாங்கள் திடீர் திடீர் என்று குதித்த உடன் காசிபுரின் அருகில் நிறுத்தினால் என் தாய் அல்லையை ஆராயித்தார். அப்படி நீவினோம் எப்போது போல் ஆகிவிட்டது. அவர் தாய் அல்லையால் அப்படி பிறந்து வளர்ந்து நாலு ஒரு மீன் பொய்தொரு மனம் வளர்ந்து கோசர புத்தி மாறி, அதாவது இது எல்லாம் உற்று பார்க்க வேண்டும் என்றால் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 96 தத்துவம், 60 கலைக்காரம், இது எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 64 கலைக்காரங்களை நான் கற்றுக்கொள்ள, அதாவது சொல்லுகிறேன் கேளும், வேதபுராயணம், நீதி சாஸ்திரம், ஜோதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், ராம சாஸ்திரம், ஆயுர்வேதம், இதிகாசம், அலங்காரம், மதுரபாடகம்.
மூக்கு வாய் செவி ஆறாம் மாதம் பல்துவாரம்
மாதம் வருந்தது, ஏழாம் மாதம் நகர்வாமம் உண்டாகி, எட்டாம் மாதம் பிராணம் வருந்தது, ஒன்பதாம் மாதம் அக்கினி குண்டத்தில் வருத்தம் அடைந்து, ஒன்பதாம் மாதம் மூணு வருஷம் உண்டாகி, பத்தாம் மாதம் அக்கினி குண்டத்தில் வருத்தம் அடைந்து, தரஞ்சயன் உதைத்து தள்ள கோயில் வழியாக காகு என்ற சத்தத்துடன் பிறந்து அழிதுண்டு வளர்ச்சியினால் 72,000 நரம்புகள் பிறந்தது. மானிடர்கள் பிறப்பது அப்படி அப்படிதான். அப்படி இருக்க நான் தம்பியும் என் தம்பியை பார்த்து, தம்பி இனியாச்சுதான் உனக்கு என்ன வேலை தெரியும் என்று கேட்டேன். இங்க யாரும் கிடையாது, நீ நானும் தானே இருக்கிறோம். உனக்கு என்ன வேலை வெள்ளை வேலை தெரியும் என்று கேட்டேன். அண்ணா எனக்கு அனைத்து வேலையும் தெரியும் என்று தெரிவித்தான். எதற்கு காட்டு பார்க்கலாம் என்று நட்சத்திர மனிதன் திடீர் என்று குதித்து இந்த அண்டமாகிய 1008 அண்டத்தில் ஓர் அண்டத்தில் நின்று கொண்டு மற்ற அண்டங்கள் எல்லாம் பந்து போல் உருட்டி ஆயாகிய நடு சமுத்திரத்தில் போய் நரவல் கோட்டை கட்டிவிட்டார். நடக்கும் காசு அணுகிறார் நாங்கள் நினைப்பது நடக்கும். நரவல் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தார். இதை அறிந்த பூமாதேவி பிரிதினம் உலகத்தை பிரிதினம் சங்கரிக்க நாரதன் ஓடி ஓடி சேர்ந்து பூமாதேவி சொல்ல, பூமாதேவி நாரதரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து அந்த துர்மார்க்க லவண்டிய அரியன்பவன் சயந்து கொண்டிருக்கிறான் கடலில். அவன் பார்த்தான், அப்படியா நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த துர்மார்க்க லவண்டி ஓடு ஓடி வந்து சென்று பார்த்தான் என் தம்பி கட்டியிருக்க கோட்டையை. ஆஹா, நரவல் கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். இதில் நாம் என்ன உருவெடுத்தால் இந்த நரவல் கோட்டையை அழைக்கலாம் அழைக்கலாம் என்று நினைத்து சூதரமாக வெள்ளம் பற்றி அவங்க எடுத்தான். உருவெடுப்பு இல்ல, அதனால அப்படி வெள்ளப்பஞ்சு அவதாரம் எடுத்து அந்த நரவல் கோட்டையை என் தம்பி இணையாட்சியில் பார்த்தார். என்னடா நம்ம கோட்டைக்குள் துரைத்துக் கொண்டு வருகிறது என்று, கூர்மையான முகம் வருகிறது என்று என் தம்பியானவன் இடதுகாலை தூக்கி என் தம்பி உதைத்த உதைதான் அதை போலான அப்படி உதைத்து இந்த துன்மார்க்கல வண்டி மீண்டும் பார்த்தான். இவன் முன்புறம் போனால் தான் உதைத்தான் என்று பின்புறமாக துளைத்துக் கொண்டு வந்து தம்பி மீது ஒரே இருவரும் சமராயகம் செய்தார்கள். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஏழு இரவு ஏழு பகல் சமராயகம் செய்தார்கள். என் தம்பிக்கு அன்னாகாரம் எதுவும் கிடையாது. அந்த துர்மார்க்கல வண்டி எடுத்திருப்பு உருவம் என்ன, என் தம்பி கட்டிருக்க கோட்டை அதை சாப்பிட்டுக் கொண்டே தம்பியிடம் சமராயகம் செய்தார். என் தம்பி சோர்வடை காலத்தில் பிடித்து கிழித்து தலைகீழாக போட்டு விட்டார்.